கழக ஆட்சி அமைந்த போதெல்லாம் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களது முன்னேற்றத்திற்காக ஏராளமான திட்டங்களை செயல்படுத்தி காட்டியிருக்கிறோம் என்பதை நானும் மறக்கலை நீங்களும் மறக்கலை உங்களுக்கு நன்றாக தெரியும் அதில் சிலவற்றை மட்டும் உங்களிடத்தில் நான் சுட்டி காட்ட சில திட்டங்களை மட்டும் எடுத்து சொல்ல விரும்புகிறேன் அதுவும் தலைப்புச் செய்திகளாகத்தான் நினைவூட்ட விரும்புகிறேன் அரசு அலுவலர்கள் நடத்தை பற்றிய ரகசிய குறிப்பேட்டை நீக்கியவர் முத்தமிழறிஞர் அவர்கள் அரசு ஊழியர் குடும்ப பாதுகாப்பு நிதி வழங்கியவர் தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த கருணை கொடையை இந்தியாவிலேயே வழங்கிய முதல் அரசு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு தான் அரசு ஊழியர்கள் பணிகாலத்தில் இருந்தால் அவரது வாரிசுக்கு கருணை அடிப்படைகளை பணி வழங்குவதையும் கழக அரசு தான் ஈட்டிய விடுப்பை சரண்டர் செய்து பணமாக பெறக்கூடிய திட்டம் அதை அமுல்படுத்தியவரும் தலைவர் அவர்கள் தான் திருமண கடன் வாகன கடன் வீடுகட்ட கடன் இதெல்லாம் வழங்கியவரும் தலைவர் அவர்கள் தான் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை ஏற்படுத்தி தந்தவரும் கலைஞர் அவர்கள்தான் ஆறு மாதத்திற்கு ஒரு முறை ஒன்றிய அரசு ஊழியர்களுக்கு பஞ்சப்படி உயர்த்தும் போதெல்லாம் மாநில அரசு ஊழியர்களுக்கும் வழங்கியவர் தலைவர் கலைஞர் அவர்கள் ஒளிமறைவற்ற கலந்தாய்வு நடத்தி பணிமாறுதல்கள் வழங்கியதும் கலைஞருடைய ஆட்சிக் காலத்தில் தான் அரசு பணிகளை சேருவதற்கான வயது வரம்பை உயர்த்தியதும் கழக அரசு தான் பத்தாயிரம் சாலை பணியாளர்களை நியமித்ததும் ஏழாயிரம் மக்கள் நலப்பணியாளர்களை வேலையில் அமர்த்தியதும் பண்டிகை முன்பணத்துக்கு வட்டியை நீக்கிய கழக அரசு ரெண்டு லட்சம் சத்துணவு பணியாளர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்கிய ஆட்சியும் கழக ஆட்சி தான் ஓய்வு கால பணிக்கூட உச்சவரம்பு உயர்த்தி அரசு திராவிட முன்னேற்ற கழகத்தோடு அரசு தான் தமிழ் ஆசிரியர் பணியிட பாகுபாடு நீக்கப்பட்டுச்சு புலவர் பட்டம் பீலிட் பட்டம் ஆக்கப்பட்டது நல்லாசிரியர் விருது டாக்டர் ராதாகிருஷ்ண விருதானது ஒன்றிய அரசுக்கு இணையான சம்பள விகிதங்கள் மாநில அரசு ஊழியர்கள் ஆசிரியருக்கு தரப்பட்டுச்சு இப்படி அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு கழக ஆட்சியில் வழங்கப்பட்ட சலுகைகளை சொல்லிக்கொண்டே போகலாம் கடந்த மே மாதம் ஆட்சிக்கு வந்தோம் ஆட்சிக்கு வந்து ஆறு மாதங்கள் ஆகியிருக்கிறது அதற்குள் ஏராளமான திட்டங்களை அரசு ஊழியர்களுக்கு செய்து தரப்பட்டிருக்கு அரசு ஊழியர்களுடைய குடும்ப பாதுகாப்பு நிதியை மூன்று லட்சத்திலிருந்து ஐந்து லட்சமாக உயர்த்தியிருக்கிறோம் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதிய அகவிலைப்படி உயர்வு குறித்து நிதிநிலை அறிக்கையில் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் அமல்படுத்தப்படும் அமுல்படுத்தப்படும் என்று தெரிவிச்சிருந்தோம் குறித்து வரப்பெற்ற அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர் சங்குடைய கோரிக்கையை கனிமோடு பரிசீலித்து இந்த அரசுக்கு கடும் நெருக்கடி நிதி சூழல் இருப்பினும் அரசு அலுவலர்கள் மற்றும் ஓய்வூதியாரர்கள் கலனை கொண்டு அறிவிக்கப்பட்ட நாளுக்கு மூன்று கால மூன்று மாத காலம் முன்னதாக ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் அகவிலைப்படி உயர்வு அமல்படுத்தப்படும் என்பதை அறிவித்ததும் திமுக தான் இதன் மூலம் பதினாறு லட்சம் அரசு ஊழியர்கள் மற்ற ஓய்வூதியர்கள் பயன்பெற்றுள்ளார்கள் சத்துணவு மையங்களில் பணிபுரியும் சத்துணவு சமையலர் மற்றும் சமையல் உதவியாளர் ஆகியோருடைய ஓய்வு பெறக்கூடிய வயதை ஐம்பத்தி எட்டிலிருந்து அறுபதாக உயர்த்தி ஆட்சியும் திமுக ஆட்சிதான் இதன் மூலம் தற்போது பணியிலே இருக்கக்கூடிய இருபத்தி ஒன்பதாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஏழு இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஏழு சமையல் உதவியாளர்களும் பயன்பெற்றுள்ளார்கள் அரசு பணியாளர்கள் தன்னுடைய பணிகாலத்தில் பெற்றிடக்கூடிய கூடுதல் கல்வித் தொகுதிக்கான ஊதிய உயர் ஊக்க ஊதியம் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் அது ரத்து செய்யப்பட்டுச்சு அரசு பணியாளர்கள் பெற்றிடும் கூடுதல் கல்வித் தொகுதி மூலமாக அவருடைய பணித்திறன் மற்றும் அவருடைய செயல்பாடுகள் மேலும் மேம்படுத்துவதை ஊக்குவிக்கக்கூடிய வகையில் உயர்கல்விக்கான ஊக்கத்தொகை ஒன்றிய அரசால் அறிவித்துள்ள வழிகாட்டுதலின்படி அந்த அடிப்படையில் விரைவில் அறிவிக்கப்படும் அறிவித்த ஆட்சியும் திமுக ஆட்சி தான் அரசு பள்ளிகளில் காலியாக இருக்கக்கூடிய இளநிலை உதவியாளர்கள் பணி தேவைக்கேற்ப தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் தேர்வாணையம் மூலமாக நிரப்புவதற்கு விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் இதையும் அறிவிச்சிருக்கக்கூடிய ஆட்சி தான் நம் ஆட்சி திமுக ஆட்சி ஓய்வு நாளில் அரசு பணியாளர்கள் தற்காலிக பணி நீக்கும் நடைமுறை தவிர்க்கப்படும் என்று அறிவித்த ஆட்சியும் திமுக ஆட்சி கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஆகிய ஆண்டுகளில் முந்தைய அதிமுக அரசுக்கு எதிராக அரசு ஊழியர்கள் ஏராளமான போராட்டங்களை நடத்தினீர்கள் அப்பொழுது பல்வேறு நடவடிக்கைகளுக்கெல்லாம் நீங்கள் ஆளாக்கப்பட்டிருக்கிறீங்க இந்த வேலை நிறுத்த காலம் மற்றும் தற்காலிக பணிநீக்க நீக்க காலத்தை காலமாக முறைப்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை வச்சிங்க இதை பரிவோடு பரிசீலித்து பாதிக்கப்பட்ட அரசு உட்பட வேலை நிறுத்த காலம் மற்றும் தற்காலிக பணிநீக்க காலம் ஆகியவற்றை பணி காலமாக முறைப்படுத்திய ஆட்சியும் திமுக ஆட்சிதான் பணியில் இருக்கும்போது காலமான அரசு பணியாளர்கள் வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையிலே அரசு பணி பெறுவதில் இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கல்களை நீக்கக்கூடிய வகையில் கருணை அடிப்படையிலான நியமனங்கள் குறித்து தற்போது நடைமுறையில் உள்ள தெளிவின்மையை செய்யக்கூடிய வகையில் உரிய வழிகாட்டு நிறைமுறைகளை வெளியிட தயாராகி வந்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி தான் நம்ம ஆட்சி திமுக ஆட்சி வேலை நிறுத்த போராட்டத்தின் போது பணியிட மாற்றம் செய்யப்பட்ட ஆசிரியர்களை அதே இடத்தில் பணியமர்த்தும் வகையில் கலந்தாய்வின் போது அவர்களுக்கு உரிய முன்னுரிமை வழங்கப்படும் அதையும் அறிவித்திருக்கக்கூடிய ஆட்சிதான் திமுக ஆட்சி போராட்ட காலத்தில் அவர்கள் மீது எடுக்கப்பட்ட ஒழுங்கு நடவடிக்கைகள் நிச்சயமாக உறுதியாக கைவிடப்படும் அந்த ஒழுங்கு நடவடிக்கையின் காரணமாக பதவி உயர்வில் ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டிருந்தால் அதையும் சரி செய்யப்படும் என்று அறிவித்திருக்கக்கூடிய ஆட்சிதான் இந்த ஆட்சி அரசு பணியாளர்களுக்கான மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் அரசு ஊழியர்களை சார்ந்து வாழக்கூடிய மகன்கள் மற்றும் மகள்கள் ஆகியோருடைய வயது வரம்ப கருத்தில் கொள்ளாமல் இத்திட்டத்தின் கீழ் பயன்பெறக்கூடிய வகையில் ஆணைகள் பிறப்பிக்கப்படும் என்று அறிவித்திருக்கக்கூடிய ஆட்சிதான் நடந்து கொண்டிருக்கக்கூடிய திமுக ஆட்சி கொரோனா சிகிச்சைகளை பொறுத்த வரைக்கும் அரசு அலுவலர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் அனுமதிக்கப்பட்டுள்ள சிகிச்சை தொடர்பான பத்து லட்சம் ரூபாயை விட கூடுதலாக கொரோனா சிகிச்சைக்கான செலவு தொகை அரசு நிதியுதவியின் கீழ் அனுமதிக்கப்படும் என்று அறிவித்த ஆட்சியும் திமுக ஆட்சி தான் கணக்கு மற்றும் கருவூல துறையினுடைய பணிகளை எளிதாக மேற்கொள்ள அவை துரிதமாக எளிதாகவும் செய்யக்கூடிய வகையில் மாவட்டந்தோறும் பயிற்சியாளர்களுக்கு உடற்பயிற்சி பயிற்சியாளர்களுக்கு உரிய பயிற்சி அளிக்கப்படும் என்று அறிவித்த ஆட்சி திமுக ஆட்சி தான் புதிதாக அரசு பணிகளில் சேரும் அரசு பணியாளர்கள் மற்றும் பதவி உயர்வு பெறக்கூடிய பணியாளர்களுக்கு பணி தொடர்பான பயிற்சியினை அந்தந்த மாவட்டங்களிலே வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்க முயற்சி செய்து வரக்கூடிய ஆட்சி தான் நம்முடைய ஆட்சி இதன் மூலம் பவானி சாகர் சென்று பயிற்சி பொருள் நிலை தவிர்க்கப்பட்டு தாமதமின்றி அரசு ஊழியர்கள் உரிய காலத்தில் தங்களுக்குரிய தகுதிக்கான பருவ முடித்தல் மற்றும் பதவி உயர்வு பெறுவது உறுதி செய்யப்படும் அரசு பள்ளிகளில் மாணவர்களின் சேர்க்கை அதிகரித்திருக்கிற காரணத்தால் ஆசிரியர் மாணவர்கள் விகிதாச்சார தேவைக்கேற்ப ஆசிரியர் பணி நியமனம் மேற்கொள்ளப்படும் என்று அறிவித்த ஆட்சியும் இந்த ஆட்சிதான் மக்களாட்சி தத்துவத்தில் நான்கு தூண்களில் ஒன்றான நிர்வாகத்தின் அடித்தளமாக விளங்கக்கூடிய அரசு ஊழியர்கள் நலனில் எப்போதுமே அக்கறை கொண்டு அவர்களின் நியாயமான கோரிக்கைகளை இந்த அரசு நிச்சயமாக படிப்படியாக ஆனால் அதே நேரத்தில் உறுதியாக நிறைவேற்றப்படும் என்று நான் சட்டமன்றத்தில் அறிவிச்சிருக்கிறேன் சட்டமன்றத்திலே அதை எடுத்து சொல்லியிருக்கிறேன் அந்த உரிமையுடனும் தகுதியுடனும் தான் இந்த மாநாட்டிற்கு நான் வந்திருக்கிறேன் அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உழவோல் இல்லாகி தோன்றக்கெடும் என்கிறார் வள்ளுவர் இருப்பது ஏற்றக்கூடியது இனியும் ஈட்டக்கூடியது ஆகியவற்றின் அளவறிந்து செயல் திட்டங்களை வகுத்து கொள்ளாவிட்டால் வலிமையோ அல்லது வளமோ இருப்பது போல தோண்டினாலும் கூட இல்லாமல் மறைந்து மறைந்துவிடும் என்றார் வள்ளுவர் அதை அறிந்து இந்த அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது ஈட்டுதல் அதிகமானதும் கொடுத்தல் அதிகமாகும் நிச்சயம் அதிகரித்து வழங்கப்படும்